தமிழகத்தில் நவம்பர் 30ஆம் தேதி வரை ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிப்பு. மழைக்காலத்தில் நோய் மேலும் பரவும் என்பதால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக விளக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழை மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 40,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழையால் 40 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பும் கூச்சானூர் ஏரி. பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறையில் 5,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி நாசம். வாய்க்கால்களை முறையாக தூர்வாரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. பயிர் காப்பீடு செய்வதற்கு கடைசி நாள் என்பதால் இ சேவை மையத்தில் குவியும் விவசாயிகள். சர்வர் பிரச்சினை காரணமாக பல மணி நேரம் விவசாயிகள் காத்திருக்கும் அவலம். தேனி மாவட்டத்தில் கோமாரி நோய் தாக்குதலால் 1,000 மேற்பட்ட கால்நடைகள் பாதிப்பு. போதிய மருந்துகள் கிடைக்காததால் கால்நடை விவசாயிகள் கவலை. மண்டல பூஜை வழிபாட்டுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை இன்று திறக்கப்படுகிறது. கேரளாவின் எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. இருபது இந்திய மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு இன்று அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். மத்திய குற்றப்பிரிவு மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர் பதவிக்காலத்தை நீட்டிக்கும் அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தரையிலிருந்து வான்நோக்கி தாக்குதல் நடத்த பயன்படும் S-400 ரக ஏவுகணைகள் இந்தியாவுக்கு விநியோகம் செய்ய தொடங்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் நியூயார்க் டெல்லி நேரடி விமான சேவை சுமார் 10 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் துவங்கியுள்ளது. கொரோனா வைரஸ் பூஸ்டர் தடுப்பூசி என்பது ஒரு ஊழல் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தேசிய கிரிக்கெட் அகாடமியின் இயக்குநர் பொறுப்பை லட்சுமன் ஏற்கவுள்ளதாக பிசிசிஐ தலைவர் கங்குலி தெரிவித்துள்ளார். கத்தாரில் அடுத்த ஆண்டு நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு பிரான்ஸ் அணி தகுதி பெற்றுள்ளது. ஆண்டு 20 ஓவர் உலகக்கோப்பை தொடர் அமெரிக்காவில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்போதைக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர் கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் பகுதிகளில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கின. தண்ணீரில் தத்தளித்த மக்களை மாவட்ட நிர்வாகம், நித்திரவேளை காவல்துறையினர், மீனவர்கள் மற்றும் RSS அமைப்பினர் மீட்டனர். கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஓட்டு வீடுகள், கூரை வீடுகள் இடிந்து விழுந்தன. காட்டாத்துறை அருகே திடீரென பருத்தி வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு இரு வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. வீடுகளை இழந்தவர்கள் பலர் அரசு முகாம்களிலும் தனியார் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மழையினால் விவசாயிகள் கடும் பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளனர். வேம்பனூர் குளத்தில் வந்து பெரிய வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குன்னு மாம்பழ தண்ணையில இருந்து வரக்கூடிய தண்ணி கூட இங்கேதான் வந்து சேரும். இந்த வழியாக தான் ராஜாகமலம் கடல்ல போகும். அதோடைய முக்கியமான வடிகால் ஓடைதான் இந்த வடிகால் ஓடை என்பது பண்டி வாய்க்கால் ஓடை இதுக்கு பேரு. இது வந்து ஒரு சைடுல அத்தனையும் ஆக்கிரமிப்புகளால ஓடை வந்து கிளியராக தண்ணி போக முடியாது. இந்த ஆக்கிரமிப்பை வந்து அகற்றினாதான் இந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கும். இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாலேயும் இதே போல ஒரு உடப்புல நிறைய நஷ்டம். எந்த நிவாரணமும் அரசாங்கம் செய்யல. இப்போ கடன் எல்லாம் வாங்கி எடுத்து இப்பவும் 10-14 ஏக்கர் நட்டு பிரயோஜனம் இல்லாம போச்சு. நான் 40 வருஷமா விவசாயம் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. விவசாய நிலங்கள் எக்கச்சக்கமா விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விவசாயியும் 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி நான் நடவெல்லாம் நட்டிருக்காங்க. இவங்களை அரசாங்கம் ஏதாவது பார்த்து உதவி செஞ்சா நல்லா இருக்கும். கனமழையால் சைமன் காலனி மற்றும் மீனவர் காலனியில் 80க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து அப்பகுதிகள் தீவு போல் காட்சியளிக்கின்றன. அங்குள்ள மக்கள் உண்ண உணவின்றி வீட்டிலேயே முடங்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டனர். சாப்பாடு ஒண்ணு இல்லை. இதுவரையும் சாப்பாடுல ஒரு பால் தண்ணி ஒண்ணு இல்லாம நாங்க இருக்கோம். பசியிலா இருக்கோம். பெரியவங்க நாங்க பொறுத்து கொண்டோம். சின்ன பிள்ளை இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டோம். மாவட்டத்தின் பிரதான அணைகளில் இருந்து உபரிநீர் திறப்பு காரணமாக தாமிரபரணி ஆறு, பழையாறு, பரளியாற்று பகுதிகளில் அதிக அளவில் வெள்ளம் செல்கிறது. திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பருவமழையை கருத்தில் கொண்டு நாகர்கோவிலை அடுத்த நாவல்காடு, புத்தேரி, இறச்சிக்குளம் சுற்றுவட்டார பகுதியில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பில் நெல் பயிரிடப்பட்டிருந்தது. பயிரிட்ட 15 நாளில் நல்ல வளர்ச்சி கண்ட நாற்றுகள் கடந்த சில நாட்களில் பெய்த கனமழையில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களை ஈடுகட்ட அடுத்து வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பள்ளிகளில் வகுப்புகள் நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளிலும் கற்பித்தல் பணிகளை மேம்படுத்தும் நோக்கில் அடுத்து வரும் அனைத்து சனிக்கிழமைகளிலும் பள்ளிகளை திறந்து பாடங்களை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று கட்டுப்பாடுகள் நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ள காலங்களில் டெங்கு போன்ற நோய்கள் பரவ வாய்ப்புள்ளதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியினை கடைபிடிப்பது ஆகியவற்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் கடைகளில் பணிபுரிபவர்களும் வாடிக்கையாளர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிவதை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கூச்சானூர் ஏரி நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சந்தூர், அத்திக்கானூர், பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து கூச்சானூர் ஏரி வந்தடைகிறது. இதன் காரணமாக வெப்பாளம்பட்டி, வாத்தியார்கோட்டாய், சுண்டக்காப்பட்டி, சந்தம்பட்டி பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் பல நூறு ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. சுமார் 40 ஆண்டுகளுக்கு கழித்து பெருமளவு மழைநீர் வெள்ளமாக செல்வதைக் கண்ட விவசாயிகள் ஆங்காங்கே ஆடுகளை பலியிட்டு மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தினர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 40,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் 16 கண் மதகு பாலம் பகுதியில் வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு பொதுமக்கள் குளிக்கவோ செல்லவோ கூடாது என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்த நிலையில் அப்பகுதியில் அத்துமீறி ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் நின்று புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து வருகின்றனர். தண்ணீரில் அடித்து சென்று உயிரிழப்பு ஏற்படாதவாறு மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் அரசு துறை அதிகாரிகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். அசுர வேகத்தில் செல்லும் தண்ணீரில் கைக்குழந்தை என்றும் கூட பாராமல் தண்ணீரில் விளையாடவிட்டிருக்கும் பொறுப்பற்ற பெற்றோர்களின் செயலும் நீடித்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மிருகண்ட அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீரானது 4 கிராமங்களுக்கு புகுந்து பாதிப்பு ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்தில் உள்ள மிருகண்ட அணையிலிருந்து நேற்று மாலை உபரிநீர் திறக்கப்பட்டது. இதனால் கேட்டபரம்பாளையம், சிறுவள்ளூர், வெங்கடபாளையம், நள்ளாள்பிள்ளை, பெற்றால் கிராமங்களில் தாழ்வாக உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. கிராமத்தில் வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆரணி வருவாய்க்கோட்ட அலுவலர் கவிதா கிராமங்களில் நேரடி ஆய்வு மேற்கொண்டு அங்கு வசிக்கும் மக்களை அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க நடவடிக்கை மேற்கொண்டார். கிராம மக்கள் அனைவரும் பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டு உணவும் மற்ற அத்தியாவசியப் பொருட்களும் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே வாய்க்கால்களை முறையாக தூர்வாராததால் மழை விட்டும் மழைநீர் வடியாமல் சம்பா பயிர்கள் சேதமடைந்தன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10 நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. இந்நிலையில் மழை விட்டும் 5 நாட்களாகியும் தரங்கம்பாடி தாலுகா, கஞ்சா நகரம், மேலையூர், கருவாளக்கரை, நத்தம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாய்க்கால் முறையாக தூர்வாராததால் 5,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் வடியாமல் குளம் போல் தேங்கி நிற்கிறது. தற்போது விவசாயிகள் பம்பு செட் என்ஜின் மூலம் தண்ணீரை வெளியேற்றி வருகின்றனர். இதுவரை அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை நேரில் பார்வையிட்டு கணக்கெடுக்கவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தூர்வாரப்படாத வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பாலாற்று வெள்ளத்தில் சிக்கிய 7 இளைஞர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை மையத்தைச் சேர்ந்த வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அடுத்த மாமுண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த 7 இளைஞர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பிரம்மதேசம் பாலாற்று நடுவே குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றின் நடுவே 7 இளைஞர்களும் சிக்கிக் கொண்டனர். இத்தகவல் குறித்து அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மேலாண்மை நிலையத்திலிருந்து 20 பேர் கொண்ட குழு வரவழைக்கப்பட்டது. சம்பவ இடத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, நெமிலி வட்டாட்சியர் ரவி சம்பவ இடத்திற்கு வந்தனர். 5 மணி நேரமாக ஆற்று வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட இளைஞர்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் ஃபைபர் படகு மூலமாக சென்று 7 இளைஞர்களையும் மீட்டனர். மேட்டூர் அணையிலிருந்து சீரிப்பாயும் தண்ணீரை கண்டு ரசிக்க 16 கண்மதகு பாலம் பகுதியில் மக்கள் குவிந்து வருகின்றனர். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. 40,000 கன அடி அளவிற்கு அதிகரித்து வருவதால் அணைக்கு வரும் தண்ணீரை அப்படியே உபரிநீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் 16 கண்மதகு பாலம் பகுதியில் வினாடிக்கு 18,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு சீரி பாய்ந்தோடுகிறது.
இந்த ரம்மியமான காட்சியை காண சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பாலம் அருகே கட்டப்பட்டுள்ள புது பாலத்தில் நின்று அணையின் அழகை ரசித்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள நாகர்கூடல் ஏலகிரி நாகாவதி அணை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் தொடர் மழை பெய்தது. இதனால் நாகாவதி ஆற்றில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றில் சுமார் 9 கிலோமீட்டர் வரை தண்ணீர் தேங்கி நிற்பதால் அரகாசன அள்ளி ஆர்ஆர் அள்ளி பூதநாயக்கன்பட்டி சின்னம்பள்ளி பெரும்பாலை சோழி கவுண்டனூர் பெத்தானூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறும். மேலும் நிலத்தடி நீரும் உயரும் என்பதால் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் தமிழிசை ஆகியோரை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சால்வை அணிவித்து வரவேற்றார். மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாததால் அதிக தொழிற்சாலைகளை வரவழைக்க சுற்றுலாவுக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை என தெரிவித்தார். எனவே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கொரோனா தொடர்பான செலவினங்களுக்காகவும் மருத்துவமனைகளில் தற்போதுள்ள வசதிகளை மேம்படுத்துவது முற்றிலும் அவசியமானதால் ரூபாய் 500 கோடி நிதியுதவி மத்திய அரசு தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். தருமபுரி மாவட்டம் பாபிரெட்டிப்பட்டி அடுத்த தென்கரை கோட்டை ஏரி சுமார் 84 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரிக்கு வாணியாறு அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீர் மற்றும் ஒந்தியாம்பட்டி ஏரியின் உபரிநீரின் தண்ணீரின் மூலம் நிரப்பப்படுகிறது. இந்த ஏரி மூலம் ஜம்மனஹள்ளி ஏரி ஆலமரத்துப்பட்டு ஏரி நாகப்பட்டு ஏரி சின்னாங்குப்பம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் தருமபுரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வாணியாறு அணை முழு கொள்ளளவை எட்டி வினாடிக்கு 340 கன அடி தண்ணீர் உபரிநீராக ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக தென்கரை கோட்டை ஏரிக்கு வினாடிக்கு 40 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தென்கரை கோட்டை கிராம மக்கள் பூஜை செய்து மலர்கள் தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுக்கோட்டையில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் போலீசாரால் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பங்கேற்றனர். கருத்தரங்கில் கலந்து கொண்ட மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும் பெண் குழந்தைகள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ளவும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கினார். பயிர் காப்பீடு செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்பதால் இ சேவை மையத்தில் விவசாயிகள் குவிந்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பகுதிகளில் 1000க்கணக்கான ஏக்கர் பரப்பில் நெல் உளுந்து மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை செய்து வருகின்றனர். தொடர் மழை காரணமாக பல இடங்களில் பயிர் சேதமடைந்ததால் விவசாயிகள் பலரும் பயிர் காப்பீடு செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இ சேவை மையத்தில் பயிர் காப்பீடு செய்வதற்கு விவசாயிகள் பல மணி நேரமாக காத்து கிடக்கின்றனர். சர்வர் பிரச்சினை காரணமாக பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் காப்பீடு செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இ சேவை மையங்களில் உரிய அளவு சர்வர் ஒர்க் ஆகாத காரணத்தால் உரிய காலத்தில் எங்களால் காப்பீடு தொகையை செலுத்த முடியவில்லை. எனவே தமிழக அரசும் காப்பீட்டு நிறுவனங்களும் விவசாயிகளுக்கு போதிய கால அளவை ஒதுக்கி இந்த தேதி வரும் 15ஆம் தேதி முடிவடைவதாக அறிவித்துள்ளனர். இதனை மேலும் 15 நாட்களுக்கு கால நீட்டிப்பு செய்ய வேண்டும் என விவசாயிகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தேனியில் கோமாரி நோய் தாக்குதலால் 1000க்கும் மேற்பட்ட மாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன.
பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி, கெங்குவார்பட்டி, மஞ்சளார், காமக்கப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 5000 மேற்பட்ட பசுமாடுகள் வளர்க்கப்படுகின்றன. இந்நிலையில் தொடர் மழையின் காரணமாக கோமாரி நோய் தாக்குதலால் 1000 மேற்பட்ட பசுமாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கெங்குவார்பட்டி பகுதியில் மட்டும் 500 மேற்பட்ட மாடுகள் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளது. கோமாரி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த கால்நடை மருத்துவர்கள் பற்றாக்குறையால் தனியார் கால்நடை மருந்து கடைகளில் மருந்துகள் வாங்குவதால் நாள் ஒன்றுக்கு ஒரு மாட்டிற்கு மட்டும் 800 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை செலவு செய்து வருவதாக கால்நடை வளர்ப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாடுகளுக்கு வந்து சரியான முறைப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான எதுவுமே இல்லை. இங்க லோக்கல்ல இருக்க பஞ்சாயத்து போர்டுக்கு போய் டாக்டர்கிட்ட போய் சொன்னோம்னா கெங்குவார்பட்டியில அவர் வராங்க, வந்து பார்த்துட்டு அதுக்கு ஊசி போடுறாங்க. ஆனா முறைப்படியான ஊசி போடுறாங்களா என்னன்னு கூட எனக்கு இருக்க பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியல. நாங்க ஏதோ நாட்டு வைத்தியம் மூலயமா பொதுமக்கள் எல்லாருமே மஞ்சள் தூள், சோற்றுக்கட்டளை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுண்ணாம்பு, ராமக்கட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குமே முறையா சரிபடிய இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10-15 நாட்களா போயிட்டே இருக்கு. இது சரியாகிற மாதிரி தெரியல. அதனால கவர்மெண்ட் மூலயமா, கால்நடை மருத்துவர் மூலயமாகவும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இதுக்கு முறைப்படியான சிகிச்சை வந்து வழங்கினீங்கன்னா பொதுமக்களுக்கு சார்பாக இது கொஞ்சம் வேண்டுகோளா நாங்கள் கேட்டுக்கிறோம். கனமழை காரணமாக வாலாஜபாத்தில் இருந்து அவலூர் செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக ஏரிகள் குளங்கள் நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாலாஜபாத்தில் இருந்து அவலூர் செல்லும் தரைப்பாலம் மூழ்கியது. இதனால் வாகன போக்குவரத்துக்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. தரைப்பாலத்தை தாண்டி 20,000 கன அடி நீர் செல்வதால் அவலூர், அங்கம்பாக்கம், கண்ணாடியின் குடிசை, கம்பராஜபுரம், தம்மனூர், கள்ளிமீடு, இளையனார் வேலூர், காவாந்தண்டலம் உள்ளிட்ட 20 மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் தினத்தையொட்டி நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் குழந்தைகளுக்காக சில அறிவுரைகளை வழங்கி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேசிய அவர், குழந்தைகள் மகிழ்ச்சிக்காக பிறந்தவர்கள் என்றும் முகத்தில் புன்னகை வழங்க வேண்டியது வயது வந்தோர் சமூகத்தின் கடமை என குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் சவால்களையும் மன வருத்தங்களையும் உங்களிடமே வைத்துக் கொள்ளாதீர்கள் எனவும், நம்பும் ஒருவரிடம் அதனை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளில் இருக்கும் வயது வந்தோர் சமூகம் ஒன்றிணைந்து குழந்தைகளின் நன்மைக்காக செயல்பட வேண்டும் என பதிவிட்டுள்ள அவர், குழந்தைகள் எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியை கொடுக்கிறார்கள் என லதா ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்துள்ளார். Children, don't keep anything in your minds. Whatever troubles or problems you face in your lives, whatever struggles, please share it with someone you trust, someone you think will hear you out. And someone you think you can really speak your heart out. Because speaking is good for you and it will bring solutions to you. And all the adults and the community around in the world and in India and everywhere, let us all come together and work for the welfare of children. They trust us so much and they truly deserve to be happy because they bring so much happiness into this world in everybody's lives. God bless. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழக தேசிய மாணவர் படை மற்றும் சிவகங்கை படை வீரர்கள் பாசறையின் சார்பில் ராணுவத்தில் சேர்ப்பதற்கு தகுதி மாதிரி ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது. காரைக்குடி அழகப்பா உடற்கல்வியியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற 1600 மீட்டர் தூரம் மாதிரி ஓட்டப் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் பங்கேற்ற சேலத்தைச் சேர்ந்த மாணிக்கவேல் என்பவர் 4:48 1600 மீட்டரை கடந்து முதல் பரிசாக 15,000 ரூபாயை பெற்றார். ராதாபுரம் அருகே கால்கரை கிராமத்தின் குளத்தின் கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பை இளைஞர்கள் போராடி சரி செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் கடந்த 4 தினங்களாக கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் நீர்நிலைகள், குளங்கள் நிரம்பி மறுகால் பாய்ந்து வருகிறது. இந்நிலையில் கால்கரை பகுதியில் அமைந்துள்ள குளம் நிரம்பி மறுகால் பாய்ந்த தண்ணீர் பெத்தரங்கபுரம் குளத்திற்கு சென்றது. அப்போது கால்வாயில் திடீரென ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தண்ணீர் வெளியேறி ஊருக்குள் சென்றது. எனவே தண்ணீர் செல்வதை தடுக்கும் பணியில் கிராமத்து இளைஞர்கள் JCP இயந்திரம் மூலம் அடைப்பை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர்.
நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு உடைப்பு சரி செய்யப்பட்டது. இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தொடர் கனமழை காரணமாக ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள ஏரிகள் நிரம்பின. குடியிருப்பு பகுதி, விவசாய நிலங்கள், தொழிற்சாலை என முற்றிலும் மழைநீர் சூழ்ந்ததால் மாவட்ட திட்ட இயக்குநர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழக ஆந்திர நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழை காரணமாக ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளான பொன்னப்பள்ளி, மிட்டாளம், அரங்கல் தூருகம் ஆகிய பகுதிகளில் தொடர் கனமழையால் மாதனூர் ஒன்றியம் வெங்கடசமுத்திரம் ஊராட்சியில் உள்ள 210 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரி மற்றும் 120 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சிறிய ஏரி ஆகியவை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் உபரிநீர் வெளியேறி வருகிறது. கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் வெங்கடசமுத்திரம் மற்றும் ராமசந்திராபுரம் ஆகிய பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. மேலும் துத்திப்பட்டு மற்றும் பெரிய வரிகம் பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலை, காலனி தொழிற்சாலைகள், குடியிருப்பு பகுதிகள் என அனைத்து இடங்களுக்கும் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்ட திட்ட இயக்குநர் செல்வராசு மற்றும் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டனர். ஏர்வாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை நீரில் மூழ்கிய வாழை மரங்களால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருக்குறுங்குடி கொடுமுடியாறு அணை தனது முழு கொள்ளளவான 52.50 அடியை எட்டியதால் நம்பியாற்றில் காட்டாற்று வெள்ளம் போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் நம்பியாற்றிலிருந்து செல்லும் வடமலையான் கால்வாய், சிறுவளஞ்சி கால்வாய் பகுதிகளான ஏர்வாடி, சிறுமளஞ்சியில் உள்ள வயல்வெளிகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மேலும் நடவு செய்யப்பட்ட வாழை மரங்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காத்தாரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுதாகர் என்பவரது மகன் ரித்திக் ரோஷன். இவன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தந்தையுடன் உத்தரகாவிரி ஆற்றை கடக்கும்போது காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டான். இதையடுத்து அந்த சிறுவனை தேடும் பணியில் தொடர்ந்து சில நாட்களாக தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டனர். இந்நிலையில் மூதூர் எனும் பகுதியில் சிக்கியிருந்த சிறுவனை பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்து வேப்பங்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தளவானூர் தடுப்பணை உடைப்பு ஏற்பட்டு நீர்வரத்து வெளியேறி வரும் நிலையில் சாத்தனூர் அணையில் தண்ணீர் மேலும் திறந்துவிடப்பட்டதால் கரைகளில் உடைப்பு ஏற்பட்டு ஊருக்குள் தண்ணீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடைப்பு ஏற்பட்ட தடுப்பணையை வெடிவைத்து தகர்க்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்து அதற்காக வெடிவைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் மோகன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வெடி வைத்து தகர்க்கப்பட்ட பிறகு தண்ணீர் ஊருக்குள் வராமல் தடுத்து கடலுக்கு திருப்பிவிடும் பணியும் நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் பாரதி நகரில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் மையத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடப்பாறையை கொண்டு உடைத்து பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்துள்ளார். இதுகுறித்த தகவலை அடுத்து வந்த கேணிக்கரை போலீசார் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் ஏடிஎம் மையத்திற்கு உள்ளே செல்லும் நபர் கடப்பாறையை கொண்டு ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து பணத்தை எடுக்க முயற்சி செய்கிறார். போலீஸ் வருவதை அறிந்த அந்த நபர் தப்பி ஓடிவிடுகிறார். இந்த காட்சிகளை கொண்டு கொள்ளையனை போலீசார் தேடி வருகின்றனர். கடலூரில் பயிர் காப்பீடு செய்ய அடங்கல் சான்றிதழுக்காக கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த வள்ளியம் கிராம நிர்வாக அலுவலராக கருப்புசாமி என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் பயிர் காப்பீடு செய்வதற்கு அடங்கல் சான்று ஒன்றுக்கு விவசாயிகளிடம் 200 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார். கருப்புசாமி சக்கரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற விவசாயியிடம் லஞ்சம் வாங்கும்போது செல்போனில் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே கருப்புசாமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே வேளாண்குடியைச் சேர்ந்தவர் சந்திரமாரி. இவரது கணவர் ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி கடந்த 1982 இறந்த நிலையில் மகனுடன் சந்திரமாரி வசித்து வந்தார். இவருக்கு 10 பிள்ளைகள், பேரன் பேத்தி 25, கொள்ளு பேரன் பேத்தி 50 பேர் உள்ளனர்.
நான்கு தலைமுறைகளை கண்ட 132 வயது மூதாட்டி சந்தனமாள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததையடுத்து அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவரது வயது குறித்து வட்டாட்சியர் அலுவலகம் வாயிலாக உறுதிப்படுத்த கேட்டபோது அதற்கான ஆவணங்களை பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவரின் வயது 132 என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கனமழையினால் மூடப்பட்டிருந்த சுற்றுலா தலங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வடநெம்மிலி முதலை பண்ணையில் 2000 மேற்பட்ட முதலைகளும் பல்வேறு இனங்களைச் சேர்ந்த பாம்புகள் ஆமைகள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. பாம்புகள் குறித்து சுற்றுலா பயணிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதை பலர் ஆர்வமுடன் கேட்டு தெரிந்து கொண்டனர். இங்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழை காரணமாக பல நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியது. இந்த நிலையில் செஞ்சு அருகே உள்ள பனமலை ஏரி முழு கொள்ளளவை எட்டி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. நீரானது விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சுமார் 50 மேற்பட்ட ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கி சேதமாகின. இதனிடையே செஞ்சி பொன்னாங்குப்பம் அனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் தண்ணீர் ஓடுவதால் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் தமிழ்ச்சங்கத்தின் 4வது தொடக்க விழா மற்றும் படைப்பாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சின்னசேலம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் ஒரு கவிஞனின் குரல் என்ற தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. சிறந்த படைப்பாளிகளுக்கு விருது வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கம்பன் கழக செயலாளர் கலைமணி, கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைத்து தமிழ்ச்சங்க நிர்வாகிகள், தமிழ் ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், பவானிசாகர், புஞ்சை புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாரலாக பெய்ய துவங்கிய மழை கனமழையாக மாறியது. இந்த மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் புஞ்சை புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நடைபெற்று வந்த நிலக்கடலை அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டது. மதுரை காளவாசல் பைபாஸ் சாலையில் மத்திய நுகர்பொருள் வாணிபக் கழக சேமிப்பு கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த கிடங்கிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அரிசி பருப்பு உள்ளிட்டவைகள் லாரிகள் மூலமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த நிலையில் ஜெயந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் பாஸ்கர் என்பவர் அரிசி மூட்டைகளை லாரியில் ஏற்றி வைத்திருந்த நிலையில் லாரி காணாமல் போனது. இதுகுறித்து வந்த போலீசார் லாரியை கடத்திய கர்நாடகாவைச் சேர்ந்த ராமரெட்டி என்பவரை கைது செய்தனர். தருமபுரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இன்று விட்டுவிட்டு மழை பெய்தது. மழையினால் நீர்நிலைகள் நிரம்பி விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் விட்டுவிட்டு பெய்யும் மழையினால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட மானாமதி செம்பாக்கம் கிராமத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நடைபெற்றது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் படிவங்கள் சரியான முறையில் வழங்கப்படுகிறதா என மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த ஊத்துக்குளி பகுதியில் 28 ஆடைகள் மற்றும் 25 கோழிகள் திருடப்பட்டது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் புலவர்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே வாகனம் சோதனை செய்து கொண்டிருந்தபோது ஆடுகள் கோழிகளை திருடிய இருவரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 8 ஆடுகள், 1,25,000 பணம் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அவிநாசியில் ஏடிஎம் இயந்திரத்தின் அறையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர். ஏடிஎம் அறையின் உள்பகுதியில் உள்ள யுபிஎஸ்ஸில் ஏற்பட்ட அதிக மின் அழுத்தம் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நிகழ்ந்தது என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
அண்ணாத்த திரைப்படத்தினை யூடியூப் சேனலான பிளிப்ளிப் தவறுதலாக சித்தரித்தது. ஆபாசமாக பேசியதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி தூத்துக்குடி ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தினர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அரசு நலத்திட்டம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மேல்மலையனூர் தாலுகாவைச் சேர்ந்த 69 பயனாளிகளுக்கு மகாத்மா காந்தி வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் வேலை உத்தரவு ஆணையை தமிழக சிறுபான்மையினர் நல அமைச்சர் வழங்கினார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த ஷேர் ஆட்டோ மீது பின்புறம் வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கீழே விழுந்ததில் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து புகார் எதுவும் அளிக்கப்படவில்லை. ஆனாலும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கையாக ஊர்திகளில் சென்று மருத்துவக் குழுவினர் மக்களை தேடி சிகிச்சை அளிக்கும் வகையில் வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் வள்ளியூர், திசையன்பிள்ளை, நாங்குநேரி, களக்காடு ஆகிய 4 வட்டார பகுதி கிராமங்களுக்கான மருத்துவ ஊர்திகளை சபாநாயகர் அப்பாவு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் 2022 ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல் தொடர்பான சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. இதனை வாக்காளர் பட்டியல் மேற்பார்வையாளர் மகேஸ்வரன், மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். தேனி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்ப்பு சிறப்பு முகாம் மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி, கம்பம் ஆகிய 4 தொகுதிகளிலும் நடைபெற்றது. இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம்களை சிறப்பு பார்வையாளரான தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய நிர்வாக இயக்குநர் தட்சிணாமூர்த்தி சட்டமன்றத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் உடனிருந்தார். நாமக்கல் அடுத்த நல்லிப்பாளையத்தில் மத்திய அரசின் நேரு யுவகேந்திரா நிறுவன நாளை முன்னிட்டு மாவட்ட அரசு மருத்துவமனை மற்றும் தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பொது மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் சிகிச்சையினை பெற்றுக் கொண்டனர். மேலும் இரத்த தானமும் வழங்கப்பட்டது. ஓசூர் ஜூஜுவாடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது பெங்களூரிலிருந்து வந்த காரை சோதனை செய்தனர். அதில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா, பான் மசாலா இருந்தது தெரிய வந்தது. கார் உள்பட அனைத்தையும் பறிமுதல் செய்த போலீசார் இருவரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர், உப்புளியாபுரம், வெங்கடாசலபுரம் ஆகிய பகுதிகளில் பருவமழையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் பெரம்பலூர் எம்பியும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனருமான பாரிவேந்தர் அறிவுறுத்தலின்படி அக்கட்சியினர் தொடர்ந்து 4 நாட்களுக்கு மதிய உணவு விநியோகம் செய்தனர். மேலும் உதவிகள் செய்ய ஏற்பாடுகள் செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 12 முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் எனவும் நீலகிரிக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரித்திருந்தது. இந்நிலையில் பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் அறிவிப்பு காரணமாக குறைந்த அளவிலேயே சுற்றுலாப் பயணிகள் நீலகிரிக்கு வருகை தந்தனர். இதன் காரணமாக சுற்றுலா தொழிலை நம்பியிருந்தவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த தாங்கல், பெரும்புளம் மற்றும் இடையான்குளம் ஆகிய 2 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்தது. கடந்த 6 நாட்களாக அப்பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றவில்லை என்பது குறித்த செய்தி வெளியானது. இதையடுத்து பழவேற்காட்டிலிருந்து திருவள்ளூர் ஆட்சியர் ஆல்வி ஜான் வர்கீஸ் படகு மூலம் சென்று ஆய்வு செய்தார். சென்னையில் மழை காரணமாக 15 மண்டலங்களிலும் தேங்கிய குப்பை கழிவுகளை தீவிர தூய்மை பணி மூலம் 3 நாட்களுக்குள் அகற்ற சென்னை மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வால்பாறை, அக்காமலை, சின்கோனா, சின்னக்கல்லார், சோலையார் அணை, வரட்டுப்பாறை ஆகிய எஸ்டேட் பகுதிகளில்
கனமழை பெய்ததால் சில இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இந்த மழையால் 165 அடி உயரம் கொண்ட சோலையார் அணையின் நீர்மட்டம் தற்போது 160 அடியாக உள்ளது. நம்பியார் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் திசையன் விளை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன் விளை அடுத்த கோட்டை கருங்குளத்தில் அமைந்துள்ளது நம்பியார் அணை. அணையின் நீர்மட்டம் 23 அடியை தொட்டு தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் திசையன் விளை தாலுகா விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதையடுத்து திசையன் விளை தாலுகாவில் உள்ள குளங்களுக்கு வலது மற்றும் இடது கால்வாயில் தண்ணீர் முழுவதும் திறந்துவிடப்பட்டுள்ளது.